ஊரே குழு குழுன்னு இருக்கும் போது நமக்கு ஏதாவது சூடாக பேக் பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும்ல, அதனால் அன்னைக்கு ஜுக்கினி வச்சு சூப்பராக ரெண்டு ரெசிபி பண்ணியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்டஃப்ட் ஜுக்கினி செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் ஒரு ஜுக்கினி எடுத்துக்கோங்க. அதை சென்டரில் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை ஸ்கூப் வச்சோ ஜுக்கினியில் நடுவில் உள்ள ஃப்ளஷ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை பின்னாடி நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு வேக வச்ச சுண்டல் எடுத்துக்கோங்க, நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தனியாக எடுத்து வச்ச ஜுக்கினி ஃப்ளஷையும் நல்லா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் செரி டொமேட்டோவை நல்லா ஸ்லைஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் பப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை லைட்டாக சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கேற்ப. அதுக்கப்புறம் ட்ரைடு ஹர்ப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா ரோஸ்மரி ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கடைசியில் கொஞ்சம் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஜுக்கினிக்குள்ளே சூப்பராக ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக சீஸை மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு அவனில் 40 மினிட்ஸ் 190 டிகிரி சென்டிகிரேட்டில் பேக் பண்ணிவிடுங்க. ஸ்டஃப்ட் ஜுக்கினி பேக் ஆகிட்டுருக்கிற டைமில் நம்ம மினி ஜுக்கினி பீட்ஸா பண்ணிடலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஜுக்கினிஸை ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஜுக்கினி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சுக்கிறேன். ரெண்டாவது லேயர் வந்து ட்ரை செரி டொமேட்டோ. தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே தூவி விட்டேன். ப்ளஸ் சில ட்ரைடு ஹர்ப்ஸ், ரோஸ்மெரி, தாயம் இல்லாட்டி டில், அந்த மாதிரி ட்ரைடு ஹர்ப்ஸ் இருக்கும்ல, அதை நம்ம அப்படியே வந்து தூவி விட்டுறலாம். கொஞ்சம் சால்ட். ஃபைனல் லேயராக சீஸ். சீஸ் தான் இதில் சூப்பர் ஹிட்டான ஐட்டம். இந்த ரெண்டு டிஷ்ஷுமே குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் டைமில் நம்ம ஸ்டஃப்டு ஜுக்கினி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் 40 மினிட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து ஜுக்கினி நல்லா வெந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 55 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜுக்கினி பீஸாவை வரிசையாக அடுக்கி வச்சிடலாம். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பராக வெந்து வந்துடும். அதே 190 டிகிரி சென்டிகிரேட்டில் வச்சு பேக் பண்ணிவிடுங்க.